அருள்ராஜ். உலகின் மடியில் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க, கோயம்புத்தூருங்க, தொண்டாமுத்தூர் தாளியூர் பஞ்சாயத்துங்க. அதுல பாத்தீங்கன்னா கலிக்கநாயக்கம் பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கேங்க. கலிக்கநாயக்கம் பாளையத்துல பாத்தீங்கன்னா தோரண மஹால் அப்படின்னு ஒரு திருமண மண்டபங்க. அந்த மண்டபத்துக்கு நேர் எதிரில் தான் இலா அப்படிங்கிற முயல் பண்ணை இருக்கு. நம்ம இப்ப அங்கதான் இருக்கிறோம், வாங்க நண்பர்களே, உள்ள வந்துட்டோம். சார பார்க்கல, வாங்க. உலகின் மடியில் யூடியூப் சேனல்னு வர்றேங்க. நீங்கள் முயல் பண்ணை வச்சுருக்கதா கேள்விப்பட்டு வந்திருக்குங்க. எத்தனை வருஷமாக இந்த முயல் பண்ணை வச்சுருக்கீங்க? 4 வருஷமாக வச்சுருக்கோம். அது பார்க்கலாங்களா? பார்க்கலாம். வணக்கம், இலா முயல் பண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். கறிக்கும் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், அப்புறம் கேரட்டு, கொத்தமல்லி தழை, இந்த மாதிரி பசுந்தீவனம் கிடை. கீரைகள் காட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா கீரைகள் நிறைய கிடைக்குங்க எங்களுக்கு. அது கீரைகள் நிறைய போடுறோங்க. அப்புறம் அருகம்புல் அருகம்புல் நிறைய சாப்பிடுங்க. முயல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அருகம்புல் தான் நல்லா சாப்பிடுங்க. இப்போ அருகம்புல் போடுறோங்க. அப்புறம் அது இல்லாமல் இந்த தலைவெட்டியம் புடுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது அந்த காலத்துலேருந்தே இது மருந்து வகைக்கு தான் யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆனால் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் முயலுக்குன்னு தலைவெட்டியாம் பூடு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் உள்ளது. புண்கள் இருந்ததுன்னா அதுவும் ஆத்திருங்க. இதனுடைய சாறு பிழிஞ்சு விட்டோம்னா அதுவும் ஆத்திரும். அப்புறம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி பூடு. இது சாப்பிட்டுச்சுன்னா அதிகமாக முயல் தண்ணி குடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. தண்ணி பூடு, இது பூடு பார்த்தீங்கன்னாவே மழை காலத்தில் தான் நிறைய தெளிச்சு வருங்க இந்த பூடு. அடர் தீபனம் சொல்லிட்டு கம்பு, சோளம், ராகி, கேழ்வரகு இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துங்க. சம அளவே எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு அரைச்சி பொடியாக்கி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மண் சட்டியில் தான் கொடுக்கணுங்க. நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆர்கானிக் முறைப்படி, மண் சட்டியில் தான் கொடுக்கணும். இது ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தா போதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கலுமே கலக்கலைங்க. இதிலிருந்து வர்ற கழிவுகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதையும் நாங்கள் கொண்டு வேஸ்ட்டாக குப்பையில் எங்கேயும் கொட்டுறது இல்லைங்க. கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற எங்கள் வீடு மரச்செடிகளுக்கும் போடுவோம். அது இல்லாமல் உரம் வந்து எடுத்துகிட்டும் போகிறாங்க வயல்களுக்கு போடுறதுக்கு. குடிநீருங்க வாட்டரும் தர்றாங்க பைப்பில். பைப்லேயும் செட்டிங் ஒரு முயல் வந்து வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடுங்க? வருஷத்துக்கு இல்லைங்க, ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம். ஃபஸ்ட்டு பருவத்துலேருந்து 6 மாதங்க, குட்டியிலேருந்து 6 மாதம் கணக்குங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு பின்னாடி 1.5 மாதம் கணக்குங்க. இல்லைன்னா 2 மாதம் ஒரு அவங்களுக்கு குட்டி 10 குட்டி கிடைக்கும். எத்தனை பெண் முயலுக்கு எத்தனை ஆண் முயல்? 20 பெண் முயலுக்கு 5 ஆண் முயல். இப்போ முயலை வந்து கருத்தரிச்சு அது இப்படி அடையாளம் நீ கண்டுக்குவீங்க? அதை அடையாளம் கண்டுக்கு, அது வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஒரு இடத்துல வந்து படுத்துக்குங்க. அப்போ எங்களுக்கு தெரியுங்க அது. அப்புறம் குட்டி போடுற ஸ்டேஜில் புல் அள்ளி தானே கொண்டு போய் அவளுக்கு பசுந்தீவனம் போடுவோம் இல்லைங்க, அதை கொண்டு புல் அள்ளி கொண்டு போய் மெத்த மாதிரி பண்ணி வைக்கும், முடியை பிச்சு வைக்கும். இதை பார்த்து தான் அது குட்டி ஓட போகிற ஸ்டேஜில் நான் கண்டுபிடிச்சேன். முயல் குட்டி போடுதில்லைங்க,
எத்தனை நாள் வந்து அந்த குட்டி வந்து தாயினுடைய அரவணைப்பில் இருக்கும்? 2 மாசங்க, 45 நாள் கணக்குங்க. ஆனால் அங்கே 2 மாசம் வரைக்கும் நல்லாவே பால் கொடுத்து அது தனியாக பிரிஞ்சு வந்து அதே தானே புல் கடிக்கிற வரைக்கும் விட்டுருந்து அப்புறம் தான் அது வேணும். முயல எத்தனை ரகம் இருக்குங்க உங்ககிட்ட? எத்தனை ரகம் இருக்கு? எங்ககிட்ட ஒரு 5-6 ரகம் இருக்குங்க. எந்த ரகத்தை சேர்ந்த முயலுங்க? பேங்களூர் டச் வகையை சேர்ந்ததுங்க. பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஐ டபுள் கலர் ஷேடிங் வந்துருக்குங்க. இருக்கு ரெட் ஜெயின் சொல்லுவாங்க. ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குங்க. பார்க்கலாம் இந்த ரகத்தை சேர்ந்ததுங்க. இது சின்சிலா வகையை சேர்ந்தது. இது பிளாக் கையில் வருங்க. ஓகே ஓகே ஓகே. இதுவும் செம்மி முயல் கலர் வகையை சேர்ந்ததுங்க ஆனால் இதுவும் குட்டி நல்லா காப்பாத்திருங்க. இந்த வகை பார்த்தீங்கன்னா பெங்களூர் டச் வகையை சேர்ந்ததுங்க. இது ஆட்டு காது மாதிரியே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான வகைங்க இது மட்டும். ஆனால் இதுதான் நல்லா சேல் ஆகுங்க. கலர் மட்டும் வேறங்க. இதுவும் டச் வகையை சேர்ந்தது தானுங்க. பிளாக் கலர் காது தொங்குக்காதுங்க. நீங்களே செய்யுங்களேன்னு அப்போ நானே செய்யறேங்க. இந்த கூண்டெல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்குறீங்களா இல்லை நீங்கள் சொந்தமாகவே தயாரிக்கிறீங்களா? இல்லைங்க, நானே சம்சாரத்துக்காக நானே அவங்க இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கூண்டெல்லாம் நானே கையில் ரெடி பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுபோக இவங்க வந்துட்டு முயல் பண்ணை வந்து வைக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கூண்டு ப்ளஸ் முயல் அப்படியே பண்ணையோடு கேட்குறவங்களுக்கு வந்து இருந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்து கரெக்ட் பண்ணி கொடுக்குற மட்டும் சம்சாரத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேங்க. கூண்டு அவங்களுக்கு தயார் பண்ணி அவங்க எத்தனை கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இட வசதியோ முயலோடு சேர்த்து முயல் கூண்டு எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு தொழிலும் சொல்லி கொடுக்குறேன். அப்படி வேலையாட்கள் வச்சு பாத்துக்கிறீங்களா? நீங்களே சொந்தமா பாத்துக்கிறீங்க? கொடுமுத்துமக்கள் மட்டும் தான் நீங்க? ஆமா, ஒரு முயல் என்ன வேலை கொடுக்குறீங்க? விலைக்கு கறிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிரோட 400 ரூபா தரங்க லைவ்ல. வெட்டி கிளீன் பண்ணி நாங்களே கொடுத்துருவோங்க. வளர்ப்புக்குங்கிறப்போ ஒரு முயல் 300 ரூபாங்க. முயலுக்கு நோய் தாக்குதல் ஏதாவது அது என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒரு மாதிரி டயர்டா வந்து படுத்துக்குங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம
நல்லா அரைச்சு மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து விட்டுருவேங்க.
அப்போ அது ஆன்டிபயோட்டிக் மாதிரி அது குடிச்சோன்னா அதுக்கு கியூர் ஆயிருங்க. இப்போ 100 முயல் நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு மாத வருமானம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? மாத வருமானம் 25 ரூபா கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். உங்கள் பனையின் சிறப்பு அம்சம் என்னங்க? ஆர்கானிக் முறைப்படி நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, கெமிக்கல் எதுவும் இல்லாமல். இப்போ புதுசாக ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, முயல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வந்து பெரிய லெவலில் ஆரம்பிக்கக்கூடாதுங்க. படிப்படியாக சின்ன ஏன் ஒரு 5-6 முயலோ வச்சுருந்துட்டு அதிலிருந்து குட்டியை பெருக்கி பெருக்கி அதிலிருந்து அவங்களுக்கு அனுபவம் மூலமாக அவங்க பண்ணை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஆரம்பத்தில் முயல் பண்ணை ஆரம்பிக்கும் போது சிறிய லெவலில் ஆரம்பிக்கணுங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து படிப்படியாக பெரிய பண்ணையை டெவலப் பண்ணுங்க. இப்படி ஒரு சிலர் தெரியாமல் ஆரம்பத்துலேயே பெரிய பண்ணையை ஆரம்பித்து தெரியாமல் ஆரம்பித்து அவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அப்புறம் அந்த முயலுக்கான தேவைகள் என்னென்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அது சீர்தோசனை எந்த சீர்தோசனை இல்லாத இருக்கும் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தெரியாது. அதனால் முயல் பண்ணை ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் சொல்லித்தருவோம், அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போங்க. பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து நாங்களே கூண்டு செஞ்சு கொடுத்துங்க, குட்டியிலும் நாங்களும் கொடுத்து குட்டி ஓரளவுக்கு ஸ்டேஜில் வர வரைக்கும் நாங்களே பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. படித்த இளைஞர்களை வந்து இப்போ வேலைக்கு போகணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி சொந்த தொழில் செய்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தொழில் செஞ்சீங்கன்னா உங்கள் சொந்த காலில் நிற்கலாம், சொந்த தொழிலும் உங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, லைஃப் லாங்க் இருக்குது. ஏதாச்சும் டவுட்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நான் ஒரு பெண்மணியாக இருந்து லாபகரமாக இந்த தொழில் நடத்திட்டு வரேங்க. உங்களுக்கும் விருப்பம் இருந்ததுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே டீட்டெயில் கேளுங்க, சொல்லிடுறேங்க. நண்பர்களே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சந்தானம் ஐயா அவர்களுடைய முயல் பண்ணையில் அதை பற்றியான விவரங்களை நாம் கேட்டு தெரிஞ்சிட்டங்க. இந்த பண்ணை பார்த்தீங்க அப்படின்னா ஜெயந்தி மேடம் அவங்களும் சந்தானம் ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க குடும்பத்து மக்கள் மட்டுமே இதில் வந்து அந்த பண்ணையை நடத்திட்டு வர்றாங்க, லாபகரமாக நடத்திட்டு வர்றாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் யாராலும் தைரியமாக இந்த மாதிரி தொழிலில் இறங்குங்க, சிறிய அளவில் இறங்குங்க. அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய வாய்ப்புகள் எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொழிலை விரிவுபடுத்துங்க, நல்ல வருமானம் இருக்குது. நன்றி, வணக்கம். உலகின் மடியில் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.